உன்னுடைய பிள்ளையாகிய மதிசூரனானவன் என்னுடைய பேரன் யார் குணசீலனை சிறையிட்டு இதோ விடியற்காலை உனக்கு நரபலி கொடுக்க போகிறானாமா? அதனை தடுத்து நிறுத்த நான் வந்திருக்கிறேன். எனக்காக ஆடு மாடு எருமகளா என்று சொல்லப்பட்ட அத்தனை பலியும் கொடுப்பார்கள். என் பத்தனாகி என்னுடைய மகன் ஆகியவன் எனக்கு புதிதாக நரபலி ஒன்று கொடுக்கலாம் என்று ஆசைப்பட்டு உன்னுடைய பேரப்பிள்ளை அழைத்து வந்திருக்கிறானா? சரி, உன் பேரன் செய்த தவறு என்ன? ஏன் அவனை சிறைபிடித்து இங்கு வர வேண்டும்? சொல். இதோ அடிதினமும் எங்களுக்கு என்ன வேலை? அந்த பாதத்தை பணிய மலர்களை பறித்து வரும் வேலை என்னுடைய பேரனுக்கு. அப்படி என்னுடைய நந்தவனத்தை விட்டு இதோ மதனமாகூரி நாட்டுக்கு சென்று அங்கு மலர்களை பறிக்கலாம் என்று அங்கு சென்றான். அங்கு சென்று ஒரு கன்னி பெண்ணை பார்த்திருக்கிறான். அந்த கன்னி பெண்ணை பார்த்தவுடனே அவனுக்கு அவள் மேல் காதல் வந்து விட்டது. இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். உடனடியாக உன்னுடைய பக்தன் அங்கு வந்து விட்டான். இருவரையும் பார்த்தவுடனே என்னுடைய பேரனை சிறைப்பிடித்து உன்னுடைய கோயிலுக்கு பலியாக இன்று அழைத்து வருகிறான். அதனால் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். இதோ என் மகன் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும். எனக்காக நரபலி கொடுத்து ஆசைப்பட்டு விட்டான். ஒருபொழுதும் இதை நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். உனக்கு தைரியம் இருந்தால் சரியே, என்னுடைய மகனாகிய யார் மதிசூரன் இடத்திலே நீ சென்று அவன் இடத்தில் அவனை கொன்றாலும் சரி வென்றாலும் சரியே, அவன் இடத்தில் உன்னுடைய பேரப்பிள்ளையை விடை சொல்லி நீயே போய் கேட்டுக்கொள். இதற்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நீ போ. அப்படியா? அப்போ உன்னிடத்தில் கூறினால் ஒன்று முடியாது. சிறப்படிச்சவன் அவன். ஆமா, அவன் இடத்துல நீங்க போய் ரெண்டுல ஒண்ணு பாருங்க. சரி, இப்பொழுதே அங்கு செல்கிறேன். காளியம்மன் கோயிலுக்கு சொன்னது போலவே தீர்த்தத்தை எல்லாம் போட்டு தயார் நிலையில் கொண்டு வருவதற்காக நமது காவலாளி அனுப்பியிருக்கிறோம் சாமி. சரி, யாரும் வருகிறார்கள். ஒரு மனிதனை வழி கொடுக்க வேண்டும் என்று ஒருவனை வழி கொடுக்கலாம் என்று
உனக்காக வைத்திருந்தேன். இதோ நிற்கிறாளே மாறி. பொறுமையாக இரு, என் தந்தை இடத்தில் நான் பேசிக் கொள்கிறேன். அக்கா அடியே மாறி, உன்னுடைய பேரப்பிள்ளையை விட சொல்லி அவன் இடத்தில் கேட்டாயல்லவா, அவன் என்ன சொன்னான்? அவன் அப்படியெல்லாம் விட முடியாது. உன்னுடைய பேரப்பிள்ளையை கண்டிப்பாக பலி கொடுத்தே ஆகுவேன் என்று அகங்காரமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அதற்கு நீ என்ன செய்ய துணிந்தாய்? கொல்ல துணிகிறேன். ஒரு ஆச்சரியமாக இருக்கு, நான் பெற்றெடுத்த, நான் பெறாத என்னுடைய மகன். நான் பெறாத என்னுடைய மகன் மதிசூரன், அவனை கொல்வதற்கு நீ யாரடி? என் மகனை கொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவன் எனக்கு ஆடு மாடு எருமக்கரை அத்தனையே வழி கொடுப்பான். புதுமையாக நரபலி கொடுக்கலாம் என்று மனிதனை அழைத்து வந்திருக்கிறான். அந்த பலியை கொடுக்க நீ என்னடி தடுப்பது? என் நிறுத்தடி, எப்பவுமே பலினா எருமக்கடா ஆடு மாடு கோழி இது மாதிரிதான் பறி கேப்பேன். ஆனா இன்னைக்கு என்னடி புதுசா நரபலி கேக்குறி? செத்த படத்தை தின்னவளே புதுகாட்டுல நின்ன காளி. என்னடி வார்த்தை தடுமாறுகிறது? யார் இடத்தில் பேசுகிறோம் என்பதை தெரிந்து பேசு. பேசுகிறாய் என்று தெரிந்து பேசு. மூத்தவள் காளியம்மன் என்றத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்து பேசு. அப்படியா? என் தங்கை நீ எச்சப்பாலு குடிச்சதோ என்னடி கழுவு? என்ன பேசுற? ஏன் எச்சப்பாலு குடிச்சா பேசக்கூடாதா? எனக்கு என்ன தைரியம் இல்லையா? ஒழுங்கு மரியாதையாக என்னுடைய பேரப்பிள்ளையை விட சொல்கிறாயா இல்லையா? பாவம் மன்னித்து என் காலிலே மன்றாடி விட்டுவிடக்கா என்று கேட்டிருந்தாலும் கூட விட்டுவிடுவேன். என்னுடைய இருப்பிடத்துக்கே வந்து என்னுடைய மகனை கொள்வதற்கு துணிந்தும் இல்லாமல் படிக்கி என்னையே மிரட்டுகிறாய் என்றால் என்னடி உனக்கு ஒரு ஆணவம்? என்னடி மாறி நடு ஊரிலே உட்கார்ந்து கொண்டு அமுக்கமா நடு ஊர்ல உட்கார்ந்து மாபிடிக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு நோம்பி போடணும், ஆடு கோழி இந்த மாதிரி பலி வாங்கிட்டு ஊருக்குள்ள நடு ஊர்ல உக்காந்துகிட்டு இந்த ஆட்டம் போட்ட உனக்கே இப்படி என்ன? இந்த ஊரு எல்லையில் இருந்து கொண்டு வரக்கூடிய பில்லி சூனியம் காத்து கருப்பு எதிரி சதிரி நல்ல நல்ல அத்தனையுமே அழித்து ஊரிலே எந்த விதமான அசம்பாவமும் நடக்க கூடாது என்று ஊரு எல்லையிலே இருக்கக்கூடிய இந்த காளி இடத்தில் பேசுகிறோம் என்பதை சற்றும் தெரிந்து பேசு. என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம், மரியாதையாக போய்விடு. இழுத்தடி ஏடி சுடுகாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு செத்த பணத்தை எல்லாம் தின்னுகிட்டு அந்த பொணங்களோட வாழ்ந்துட்டு வர்றத நீ. ஊருக்குள்ள சுத்தமா நான் இருக்கேன், என்னிடத்துல வந்து தைரியம் என்ன தைரியம் இருந்தா பேசுவ? ஓடி சுத்தமா சுத்தம், நீயும் சுத்தம். ஏண்டி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாநில மக்களை எல்லாம் ஏமாத்தி திங்கிறவ இவ? ஏமாத்தி திங்குற? ஏமாத்தி திங்கிறவ? வருஷத்துல ஒரு முறை இவளுக்கு நோம்பி போடணும், இதுல வீட்டு மேல கம்ப நடணும், கம்ப நட்டு 15 நாள் விரதம், 1 மாசம் விரதம். அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் கங்கணம் கட்டி நடு ஊர்ல நீ உக்காந்துட்டு இந்த அபிஷேகம் என்னென்ன அலங்காரம்? பால் அபிஷேகம், பாலில் அபிஷேகம், நெய்யில் அபிஷேகம், அதுவும் இல்லாமல் வடிக்கி மாபிடிச்சு மாவிளக்கு எடுத்துட்டு வரணும், ஆடை கொடுக்கணும், வழியா கோழி கொடுக்கணும், இத்தனையும் வாங்கிட்டு பம்பமா உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி நீ என்ன எப்படி பேசுற? இந்த ஊரை காக்கக்கூடிய காளிதான் மரியாதை. நீ இந்த ஊரை மட்டும்தான் காக்கிறாய், ஆனா இந்த ஊர்ல இருக்க மக்களை காக்கக்கூடியவன் நான். நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னடி மரியாதையாக போய்விடு, என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். மரியாதையாக என்னுடைய அதாவது என்னுடைய பேரப்பிள்ளையை விட்டுவிடு, இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது. எனக்கு தெரியாது. மரியாதையாக என்னுடைய மகன் மதிசூரன் எடுத்த முடிவு எடுத்த முடியாது. இதோ என்னுடைய பேரனோ சின்னஞ்சிறிய பாலகன், ஒன்றுமே அறியாத செல்வன், அவனை போய் பலி கொடுக்கணும்னு நினைக்கிறியே, அந்த பலி எல்லாம் உனக்கு எப்படி ஆகும்? உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா இல்லையா? எனக்கு பேரன்னா அவன் எனக்கு பேரன், அது எனக்கு தேவையில்லை. என்ன செத்த போட்டா Thank you.
மாடி வா. ஏ மாறி, என் இருப்பிடத்துக்கு வந்து என்னுடைய மகனையே கொல்ல துணிக்கிறாயா? ஆமா, என்னுடைய உனக்கு தைரியம் என் காலி. ஒழுங்கு மரியாதையாக என்னுடைய பேரப்பிள்ளையை விட முடியுமா? விட முடியாதா? நீ சுமங்கலி அடி முண்டி முண்டி. ஊரு நடு ஊர்ல உட்கார்ந்துட்டு ஊரு மக்களை ஏமாக்கி திங்கிற என்னடி? என் புருஷன் உனக்கு ஏசமா விட்டுருக்கண்டி. நானு என் புருஷன் சுடுகாட்டு எல்லையில சுடுகாட்டுல நின்னு போனோம், வெந்த போனோம், வேகாத போனோம். அத்தனை பிணங்களையும் தின்று ஊருக்குள்ள வந்தா நாட்டு மக்கள் தாங்க மாட்டாங்களே சொல்லி என் கோபத்துக்கு ஆளாகி இந்த ஊரே சுடுகாடாக மாறிடுன்னு நல்ல எண்ணத்தோட நானு என் புருஷன் எங்க கோப தாபத்தை எல்லாம் சுடுகாட்டுல நின்னு செத்தப்படுத்த சுட்டப்படுத்த பச்சை கொடுத்த தின்று இந்த ஊரை காப்பாத்திட்டு வர நாங்க நடு ஊர்ல உட்காந்துக்கிட்டு முண்ட ஏமாத்தி திங்கிற நீ என்னடி? என்ன செத்த போனத்தை தின்னுட்டு எருமை கடையெல்லாம் பாலி பலி வாங்கிட்டு இப்ப நரபலி வேற வாங்க வந்திருக்கியா? அடி போடி முண்ட. நிறுத்தடி முண்ட. இந்த செத்த போனத்தை நான் தின்ன எதுக்காக? எதுக்கு பச்சை போனத்தை நான் தின்ன எதுக்காக? எதுக்காகடி? இந்த ஊருக்குள்ள நாங்க வந்தா இந்த ஊரு இந்த ஊரு மக்கள் அனைவருமே தாங்க மாட்டார்கள் என்னுடைய கோபத்துக்கு. அதனால சுடுகாட்டு எல்லையிலே நின்று இந்த அகில உலகத்துக்கு இந்த ஊருக்கு எவ்விதமான கஷ்ட நஷ்டமும் பில்லி சூனியம் காத்து கருப்பு எதிரி சதிரி நலி நலக்கம் அத்தனைமே ஊரை வந்து சேரக்கூடாது என்பதற்காக ஊரு எல்லையில் இருந்து இந்த ஊரை காப்பாத்துற காலினி நானு மாசாணி அம்மனாக பெரியாண்டியாக என்னுடைய கணவர் பெரியாண்டவராக நின்று இந்த உலகத்தை ஊரையை காப்பாத்திட்டு வரோம். மரியாதையா போயிருடி, போய்விடு. என்னால் போக முடியாது. என்னுடைய பேரப்பிள்ளையை நான் அழைத்துக் கொள்ளாமல் போக மாட்டேன். உன்னுடைய பத்தனை இப்பொழுதே என்ன சின்ன பண்ண செய்கிற பாக்குறியா? சண்டையை தடுத்து நிற்கிறேன். உண்டாங்க
இரண்டாவது மலை. இந்த காலை மாரியம்மனுடைய சண்டையை தடுத்து நிறுத்து வந்த காலில் நின்றவரால் பொறுமையாக நில்லுங்கள். எப்படியும் இந்த வழிக்குதான் வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துகிட்ட ஆட்ட முடியுமா என்ன? ஏய் காளி மாறி, இப்பொழுது சொல்கிறேன், ஆயிரம் தான் இருந்தாலும் தேவர்களுடைய வம்சையில் வந்தவர்கள், நான் அரக்கர் குலத்துல வந்தவன். எப்படியும் இந்த முடிவுக்கு கடைசியில் நீங்கள் வருவார்கள், ஒன்று சேர்வீர்கள் என்று தெரியும். காளி, சின்ன வயது முதல் கொண்டு கல்யாணமே வேண்டாம் என்று ஆலயத்தை உண்டாக்கி உனக்காக நாள்தோறும் என் வாழ்க்கையை அர்ப்பணித்த என்னை விட அந்த மாறி உனக்கு சொந்த பந்தம் தான் முக்கியம். நீ யாரடா? இரக்கம் இல்லாத அரக்கர் குலத்திலே பிறந்தவன் நீ. தேவாதி தேவர்களை காப்பாற்றி வரக்கூடிய கடவுள்கள் நாங்கள். அப்படி இருக்கும் தருவாயத்தில் மனிதருடைய பாசம் இதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும்? ஓடி சொல்ற கண்டார் ஒளி காலி. கணக்காருக்கு என்னடி செய்ய முடியும்?
இரக்கம் இல்லாத அரக்கர் குலத்திலே பிறந்த அந்த முட்டாள் குணம் மூர்த்த குணம் தியானித்து விட்டான். சரி, இந்த பாவியை கொன்று இவனுடைய பாவத்தை நான் ஏற்கவில்லை. தங்கா மாறி, உனக்கும் எனக்கும் சண்டை இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லப்பட்ட அத்தனைகளையுமே மீறி என்னுடைய மகன் இன்று என்னை தாய் என்று பாராமல் படிக்கு வாடி போடு என்று வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிவிட்டான். அந்த சண்டாளனை கொள்வதற்கு என் மனம் இடது தரவில்லை. அதனால் அவனை கொன்றுவிட்டு உன் பேரப்பிள்ளை நீயே விடுதலை கட்டும். அந்த காலி ஓடிவிட்டால் பயந்து நீ மட்டும் என்னோடு நிற்கிறாய். இந்த அகிலம் இருக்கும் வரையில் இந்த மதிசூரனுடைய பெயர் இருக்கும். பார்த்துக் கொள்ளலாம். சரியானபடிக்கு ஒரு தண்டனை என்று நினைத்து அவனை உன் கையில் ஒப்படைத்தேன். நான் சொன்ன பிரகாரம் அவனை கொன்று விட்டாயல்லவா? சரி, மனம் நிம்மதி அடைந்தது. நான் தருகிறேன். ஆத்திரமாக போகிறாய், எங்கே செல்கிறாய்? வந்த வேலை முடிந்து விட்டதண்ணா. இனிமேல் இந்த வந்த வேலை முடிந்தது. இந்த அகில உலகத்தில் இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள்? யார் இருந்தாலும் என்ன, இல்லாட்டியும் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. புறப்படுகிறேன் என் இருப்பிடம். அண்ணன், நான் இருக்கும் பொழுது எப்படி அவசரப்படலாமா? தங்கையே, நீங்கள் அக்கா தங்கள் இருவருமே இனி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அண்ணா, இந்த அகில உலகமே அழிந்தாலும் சரியே, இனிமேல் இந்த அக்கா தங்கை நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்பதை கனவிலும் கூட நினைத்து பார்க்க வேண்டும். எப்பொழுது சரிக்கு சரியாக என் முன்பதாக நின்று ஒரு அக்கா என்று பாராமல் என்னையே வாடிப்போடு என்று பேசினாலோ, இனிமேல் இந்த மாறுமுகத்திலே நான் விழிக்க மாட்டேன். மீறி அதையும் மீறி இவளை முகத்தில் நான் விழித்தால் அநியாயமாக இந்த அகில உலகத்தில் மாறி அல்லது காளி இருவரிலும் ஒருவர் தான் உயிரோடு இருப்பார்கள். இவளை கொள்வதற்கு கூட துணிந்து விட்டேன் அண்ணா, என்னை விட்டுவிடுங்க. அண்ணா, இந்த சண்டாளி காளியோட முகத்துல இனிமேல் நாடு முடிக்க மாட்டேன். ஒரு தங்கச்சின்னு பாராம ஏன் கூட சண்டைக்கு வர்றா? ஒரு சின்ன சிறிய பொடிய, எதுவுமே அறியாத பொரியன பலிக்கு கேக்குறாளே மானங்கட்ட காளி. இவ மூஞ்சில இனிமேல நான் முடிக்க மாட்டேன். என்ன, எனக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள். முகத்தில் முடிக்க மாட்டேன். இந்த அகில உலகம் அழியும் வரையிலும் இவ மூஞ்சியில நான் பார்க்க கூடாது. இவளை பார்க்கறதே எனக்கு பிடிக்கும். இது வடக்கு திசையில உன்னை அமர வைக்கிறேன். நீ அமரம்மா. உலகத்தில் பொறுமைக்கு ஒரு எழுத்து காட்ட சமயபுர மாரியம்மன் நீ இல்லையா? அவன் ஒரு கோபக்காரி, அதனால உன் முகத்திலே விழிக்க மாட்டேன் என்று அவன் வடக்கு திசையில் அவரை அமர்ந்து வச்சிருக்கிறேன். நீ சரி கிழக்கு திசை நோக்கி அமரு. ஆமா,
ஒருவருக்கொருவர் பார்க்காம உரிமையாக இருந்து நீ ஊருக்குள்ள நடு ஊர்ல இருந்து நான் இந்த ஊருக்குள்ள வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் போக்கி இந்த ஊரை நீ காப்பாற்ற வேண்டும். அதே போல் காளி, நீ ஊரின் எல்லையிலே இருந்து இந்த ஊருக்கு வரக்கூடிய இன்னல்கள் எப்பேர் கொண்ட ஒரு ஆபத்தா இருந்தாலும் வழியிலேயே அதை தடுத்து நிறுத்தி இந்த ஊரை எல்லையில இருந்து காட்ட வேண்டும் காளி. நீ நடு ஊரிலே கோயில் கொண்டு வருடத்தில் ஒரு வருடம் மூணு வருடம் இப்படி வருஷம் தவறாம உனக்கு கம்ப நட்டு பொங்க வச்சு இந்த ஊரையே நீ காப்பாற்ற வேண்டும் அம்மா மாரியாக. ஆகட்டுமா? இன்னும் காளி, ஊர் எல்லையிலே இருந்து ஊர் நன்மைக்காக நீ பாடுபட வேண்டும். நடு ஊரிலே இருந்து ஊர் மக்களை நீ காப்பாற்ற வேண்டும். காளி மாறி வடக்கு திசையில் காளியும் மாரியம்மனை கிழக்கு திசையில் அமைத்து வைப்பதோடு இதோ எங்களுடைய காளி மாரியம்மனுடைய சண்டை நாடகமானது இத்துடன் முடிவடைந்தது.